ஹலோ வியூவர்ஸ் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பிரின்ஸ் மிஸ்ட்ரி வெல்கம் டு பிரின்ஸ் மிஸ்ட்ரி இந்த உலகத்துல யுஎஃப்ஓ அப்படினு ஒண்ணு இருக்கா அப்படினு கேட்டா அது இது நகரக்கு ஒரு புதிய அபத்திரம் தான் தொடர்ந்துட்டு இருக்கேன் ஆனா மனிதனோட ஹிஸ்டரியில நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் யுஎஃப்ஓ இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கேன் என்னதான் அது எவிடன்ஸ் விட்டுட்டு போனாலும் அந்த மாதிரி இன்சிடென்ட் இது நாள் வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படாத ஒரு நிகழ்வா தான் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படி மனிதனோட வரலாற்றுல நிகழ்ந்த ஒரு மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த இன்சிடென்ட் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க வாங்க வீடியோல போலாம் போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம் இது 1986 நவம்பர் 17 யுஎஸ்ஏல இருக்க அலாஸ்காக்கு மேல போயிங் 747-200 எஃப்ஓஏ சேர்ந்த ஜப்பான் ஏர்லைன்ஸ் 1628 பறந்துட்டு இருக்கு அந்த பிளைட்டை பத்தி சொன்னா அது ஒரு கார்கோ பிளைட் அது பறக்க இடம் பாரிஸ் அது போய் சேர போற இடம் ஜப்பான்ல இருக்க டோக்கியோ அண்ட் இந்த பிளைட் ஓட்டர் கேப்டனோட பேர் கெஞ்சுட்டி அவருக்கு 10,000 பிளைட் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கடுத்து அந்த பிளைட் கேபின்ஸ்ல இருக்கவங்களை பத்தி சொல்லணும்னா அதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஆபிசரோட பேர் டாக்கனோரி செகண்ட் ஆபிசரோட பேர் யோசியோட்டி சோ இந்த மூணு பேர் தான் அந்த பிளைட் கேபின்ல உட்கார்ந்து பிளைட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி இவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்பதான் சம்திங் மிஸ்டி நடக்க ஆரம்பிக்குது ஏன்னா இதனால வரைக்கும் அவங்க எக்கச்சக்கத்தில ஒரு நடந்துட்டு அவங்களுக்கு பக்கத்துல இருக்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க தேடிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளேட்டும் சடனா டிசப்பியர் ஆகுது டிசப்பியர் ஆகிறத மட்டும் இல்லாம அடுத்த செகண்டே இவங்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆக ஆரம்பிக்குது முன்னாடினா ரொம்ப பக்கத்துல கிடையாது கிட்டத்தட்ட 1 mile டிஸ்டன்ஸ்ல சோ இதுக்கு முன்னாடி அது என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சோ அதே ஸ்பீட்ல தான் இவங்களுக்கு முன்னாடி டிராவல் பண்ணுது அதை பாக்குறப்பதான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான டவுட் கிரியேட் ஆகுது ஏன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் இவங்களுக்கு சைட்ல பறந்துட்டு இருந்தது எப்படி அடுத்த செகண்டே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போக முடியும் அப்படின்றதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு சோ இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஏர் டிராபிக் கண்ட்ரோலான சொல்றாங்க சோ அவங்களும் இவங்களுடைய பதற்றத பார்த்தனே மறுபடியும் செக் பண்றாங்க ஆனா மறுபடியும் ரேடார்ல அதே ரிசல்ட் தான் காட்டுது சோ அந்த ஃளைட்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சொல்றேனே தெரியல இருந்தாலும் மறுபடியும் இல்ல எங்களுக்கு அந்த ஃளைட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல ஆனா உங்களால அந்த ஃளைட்டை பார்க்க முடியல இல்லையா சோ அந்த ஃளைட் எப்படி இருக்குன்னு உங்களால பார்த்து சொல்ல முடிஞ்சா எங்களால ஃபர்தரா செக் எடுக்க முடியும் அப்படினு சொல்றாங்க அதுக்கு அந்த ஃளைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆபீசர் இல்ல அத எங்களால தெளிவா பார்த்து சொல்ல முடியல ஏன்னா அது எங்களுக்கு பக்கத்துல பறக்க கிட்டத்தட்ட 1 மைல் டிஸ்டன்ஸ்ல பறந்துட்டு இருக்கு இருந்தாலும் எங்களால இந்த ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்ல முடியும் இது கண்டிப்பா மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்டும் கிடையாது பேசஞ்சர்ஸ் பிளைட்டும் கிடையாது சம்திங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த ஏர்பேஸ்ல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க உடனே கேபின்ல இருக்க எல்லாருமே அந்த பிளைட்டை உத்து பாக்குறாங்க அப்படி உத்து பாக்குறப்ப ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க அதுதான் அந்த பிளைட்டோட பேக் அண்ட் ரெண்டு விங்ல எரிஞ்சிட்டு இருக்க லைட் சோ அதை பார்த்தோம் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு அந்த ரெண்டு பிளைட்லயும் 3 ஸ்ட்ரோக் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு அதுவும் ஒயிட் அண்ட் எல்லோ கலர் மாதிரி எங்களுக்கு தெரியுது இதை தவிர்த்து அந்த பிளைட் எதுவும் எங்களால தெளிவா டிஸ்கிரைப் பண்ண முடியல இருந்தாலும் எப்படியாச்சும் எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட சொல்றாங்க சோ இந்த ஒரு விஷயம் அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்களுக்கு சிவரிங்க கிரியேட் பண்ணது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எனது ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்களும் சிவரிங்க ஆனாலும் இந்த ஒரு சிவரிங்க அவங்க ஏர்கிராப்ட்ல அதாவது பிளைன்ல இருக்கவங்க கிட்ட காமிச்சாங்களான்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆனும் ஏன்னா இவங்களும் சிவரிங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா பிளைட் ஓட்டவங்களோட கண்ட்ரோல் அவங்க கையில இல்லாம போயிரும் இல்லையா சோ இந்த ஒரு விஷயத்தினால ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்க தன்னோட பதட்டத்தை வெளியே காட்டாம அந்த பிளைட்ல இருக்கவங்க கிட்ட நாங்க இந்த ஒரு விஷயத்த டீப் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு முன்னாடி பறந்துட்டு இருக்க பிளைட் என்ன பிளைட்ன்றதை கண்டுபிடிச்சிருவோம் சோ அது வரைக்கும் நீங்க பதற்றப்படாம மட்டும் பிளைட்டை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாங்க சோ அப்படி ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து காலை கட் பண்ண அடுத்த
அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இன்னொரு மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் இவங்க பிளைட்டுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பறந்துட்டு இருந்த அந்த ரெண்டு பிளைட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளைட்டும் சடனா தன்னோட பொசிஷனை 12:00 இருந்து 10:00 பொசிஷனுக்கு மாத்துது. அப்படி மாத்துறதோட மட்டும் இல்லாம அது வரைக்கும் உங்களுக்கு முன்னாடி 1 மைல் டிஸ்டன்ஸ்ல பறந்துட்டு இருந்த அந்த ஒரு பிளைட், அதாவது 1.5 km டிஸ்டன்ஸ்ல பறந்துட்டு இருந்த அந்த ஒரு பிளைட் இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 km டிஸ்டன்ஸ்ல பறந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அந்த கேபின்ல எல்லாருமே நடுநடுங்கி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியானோ. ஏன்னா மனிதன் அது வரைக்கும் உருவாக்கின எந்த ஒரு பிளைட்டாலையும் இவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் கடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு சொல்லியானோ. சோ இந்த ஒரு மேஜிக்கல் அண்ட் மிஸ்டீரியஸான இன்சிடென்ட் பார்த்த உடனே கேப்டன் வேற லெவல்ல கதி கலங்க ஆரம்பிச்சிடறாரு. சோ டக்குன்னு தன்னோட ஃபர்ஸ்ட் ஆபீசர் செகண்ட் ஆபீசர்ட்ட இதுக்கு மேலே நம்மளால பதற்றப்படாம ஓட்ட முடியாது, சோ உடனே அவங்களுக்கு மறுபடியும் கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அது வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ஆபீசரை பேச விடாம இப்ப கேப்டன் அந்த காலை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுவும் செம்மையான பதற்றம் நிறைந்த ஒரு குரலோட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுறப்ப பாத்தீங்கன்னா வார்த்தைகள் அந்த அளவுக்கு பெருசா வெளியே வரவே இல்ல. அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்தத விட இது பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்க நீங்க பதற்றப்படாம பொறுமையா சொல்லுங்க, நீங்க பொறுமையா சொன்னா மட்டும்தான் என்ன நடந்துச்சு அப்படின்றதால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட உடனே கேப்டன் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கேட்கறப்ப அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஏன்னா அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கிற ரேடார்ல இவங்க சொல்ற மாதிரி எந்த விதமான பிளைட்டும் அப்பியரன்ஸ் ஆகவே இல்லை இல்லையா. சோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஏர்கிராப்ட் இவங்களால கைட் பண்ண முடியுமா, நான் கண்டிப்பா கைட் பண்ணவே முடியாதுல. சோ அந்த டைம்ல இவங்க பாத்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. சோ அந்த ஒரு டைம்ல அந்த பிளைட் ஓட்டிட்டு இருக்கிற பைலட்ல இருந்து ஒரே ஒரு பேர்டு மட்டும் தான் வருது, நீங்க எங்களுக்கு பெருசா ஒண்ணு உதவி பண்ண வேணாம், நாங்க கேட்கற எந்த ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதை கேட்ட உடனே ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்க என்ன கேட்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதற்றத்தோட முத கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பிளைட் ஓட்டிட்டு இருக்க பைலட் எங்களுக்கு மட்டும் பறந்துட்டு இருக்க அந்த ரெண்டு மிஸ்டீரியஸான பிளைட்ல இருந்து நாங்க டிபேட் ஆகியானோ. சோ அந்த பிளைட்ஸ் இருந்து நாங்க டிபேட் ஆகி பறக்கிறதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணா போதும், நாங்க அதுக்கிட்ட இருந்து தூரம் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அதை கேட்ட உடனே ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இவ்வளவுதானா, சரி ஓகே நாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றோம் சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் உங்க பிளைட்ட சடனா ரைட்ல டர்ன் பண்ணி அதுக்கடுத்து உங்க பிளைட்ட 360 degree ஒரு ரொட்டேஷன் போடுங்க. அப்படி ரொட்டேஷன் போட்டதுக்கு அப்புறமும் அந்த ரெண்டு பிளைட் உங்களை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா எங்களுக்கு சடனா இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கடுத்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நாங்க பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த கேப்டன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பிளைட்ட ரைட் டர்ன் பண்ணி அதுக்கடுத்து 360 degree ரொட்டேஷனும் போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் அந்த கேப்டன் இந்த மூணு பேரும் எல்லா பக்கமும் சுத்தி முத்தி எட்டி எட்டி பாக்குறாங்க. அப்படி எட்டி பார்த்ததுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளைட், அதாவது உங்களுக்கு முன்னாடி பறந்துட்டு இருந்த அந்த ரெண்டு பிளைட் எங்கேயுமே இல்லாம சடனா டிசப்பியரன்ஸ் ஆயிருது. சோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே அந்த கேபின்ல இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெருமூச்சு வருது. உடனே ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க சொன்னது கரெக்ட் தான், நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணோம், அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பிளைட் இப்ப காணாம போயிருச்சு. சோ இனிமேல் நாங்க ஃப்ரீடமா பறந்துக்கிறோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பிளைட் சடனா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலும் லீவ் போட அந்த காலை கட் பண்றாங்க. ஆனா அப்படி கால் கட்டான அடுத்த சில நிமிடங்கள்ல ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்மண்டார் ஏர்போர்ஸ் பேஸ்ல இருந்து வருது. அந்த ஒரு கால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரேடார்ல ஜாப்பனீஸ் பிளைட்டான 1628 பறந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்க ஆமா பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட உடனே எல்மண்டார் ஏர்போர்ஸ்ல இருந்து அந்த ஒரு பிளைட்டை ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் ரெண்டு பிளைட் பறக்குதான்னு மட்டும் உங்க ரேடார்ல செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிக்குது. என்னடா இப்பதான் அந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சோம், அவங்களுக்கு முன்னாடி எந்த பிளைட்டும் பறக்கலன்னு சொல்லிட்டு ஜாலியா பறந்துட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் இந்த ஒரு ப்ராப்ளம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தன்னோட ரேடாரை மறுபடியும் போய் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ரேடார்ல மறுபடியும் அந்த ஜப்பான் பிளைட் மட்டும் தான் பறந்துட்டு இருக்கே தவிர வேற எந்த பிளைட்டுமே பறக்கல. சோ உடனே எல்மண்ட் ஆஃப் ஏர்பேஸுக்கு எங்களோட ரேடார்ல அவங்க பிளைட் மட்டும் தான் பறந்துட்டு இருக்கு, வேற எந்த ஒரு ஏர்பிளைனும் பறக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட உடனே எல்மண்ட் ஆஃப் ஏர்பேஸ்ல இருந்து சரி ஓகே இந்த ஒரு விஷயத்த நாங்க உங்க ஹெட் ஆபீசர்ல பேசிக்கிறோம், ஆனா நீங்க இந்த ஒரு விஷயத்த அதாவது நாங்க இப்ப இன்ஃபார்ம் பண்ண இந்த ஒரு விஷயத்த யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அதுலயும் முக்கியமா அந்த பிளைட் ஓட்டிட்டு இருக்கவங்க இந்த ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷனோட கூடிய பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் நம்மளோட ரேடார்ல செக்காத சில விஷயங்களும் மிலிட்டரி ரேடார்ல செக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி செக்னது தான் அவங்க நம்மள கிளாரிஃபை பண்ண கால் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசு அவங்க தேத்திக்கிறாங்க. அப்படி உங்க மனசு தேத்திட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல அவங்களோட ஹெட் ஆபீசர் அந்த ஒரு இடத்துக்கு வராரு. வரதுல மட்டும் இல்லாம யுனைடெட் 69 பிளைட் மட்டும் நீங்க வெரிஃபை பண்ண சொல்லுங்க, அதாவது மேல இருக்கிற அந்த ஜப்பானீஸ் பிளைட்டுக்கு முன்னாடி ஏதாவது பிளைட் பறக்குதா இல்லையா வெரிஃபை பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி இவங்க இன்ஃபார்ம் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா யுனைடெட் 69 பிளைட்டுக்கு இந்த ஒரு மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. உடனே யுனைடெட் 69 பிளைட்டும் அங்க ஏதாச்சும் ஏர்கிராப்ட் பறக்குதா அப்படின்றத வெரிஃபை பண்ணவும் செய்யறாங்க. பண்றதோட மட்டும் இல்லாம அவங்க பார்த்த விஷயங்களை ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு சென்ட் பண்ணவும் செய்யறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட கண்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜாப்பனீஸ் ஏர்கிராப்ட் மட்டும் தான் வானத்துல பறந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு முன்னாடி வேற எந்த விதமான ஏர்கிராப்ட் பறக்கிறதுக்கான அறிகுறியும் தெரியவே இல்லை அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கிற எல்லாருக்குமே இப்ப நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி வெளியே வேற யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடவும் செய்யறாங்க. சோ அதுக்கடுத்து அந்த
மாதத்துல பறந்துட்டு இருந்த ஜப்பானீஸ் ஏர்கிராப்ட் இருக்கு பாத்தீங்களா, அது குறித்த டைம்ல அதாவது ஈவினிங் 6:20க்கு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அது இறங்க வேண்டிய ஸ்டாப் ஆன அங்கரேஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல சேஃபா தரையிறங்கவும் செய்யுது. சோ இந்த ஒரு பிளேன் சேஃபா லேண்ட் ஆன உடனே எல்மெண்ட் ஆஃப் ஏர்பஸ்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமான ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ரொம்ப நேரம் நீடிச்சுதான் கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா இவங்க பெருமூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த பிளேட் ஓட்டிட்டு வந்த பைலட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் குடு குடுன்னு ஓடி போய் இங்க நடந்த எல்லா விஷயங்களுமே எக்கச்சக்க பேர ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் முக்கியமா ஜேர்னலிஸ்ட் கிட்டே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணவும் செய்யறாரு. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தலைவலியா ஹெல்மெட் ஆஃப் ஏர்பேஸ்க்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அது ஹெல்மெட் ஆஃப் ஏர்பேஸ்க்கு மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கும் கூட. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே அந்த பிளேட் ஓட்டிட்டு வந்த பைலட்டை பயங்கரமா வார்ன் பண்ணி இனிமேல் நீ பைலட் எல்லாம் கிடையாது, உன்னை நாங்க டீமோட் பண்றோம் சொல்லிட்டு அவரை தூக்கி ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ண விட்டாங்க. ஆனா என்னதான் அவங்க பைலட்டை வார்ன் பண்ற சொல்லிட்டு வார்ன் பண்ணாலும் அவரை டீமோட் பண்ணாலும் இந்த ஒரு இன்சிடென்ட் அதாவது இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில யூஎஃப்ஓ பத்தின எக்கச்சக்கமான கேள்விகள் அண்ட் புதிரையும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் எப்படியும் முடி மறைச்சா அது மக்கள் மத்தியில பயங்கரமான டவுட் கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் அரேஞ்ச் பண்றாங்க. அரேஞ்ச் பண்றதோட மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கையும் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா எஃபிஐ சிஏஏ அண்ட் பிரசிடன்ட் ரீகன்ஸோட சயின்டிபிக் ஸ்டடி டீம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க அண்ட் இன்னும் சில பேர் கலந்துக்கிறாங்க. எனதான் இவ்வளவு பேர் இந்த மீட்டிங்ல கலந்துட்டாலும் அந்த மீட்டிங் பயங்கர சீக்ரெட்டா தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே லீக் பண்ணவே இல்லை. சோ இந்த ஒரு விஷயமும் மக்கள்கிட்ட இருந்த டவுட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. சோ இந்த ஒரு டவுட்டை முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதாவது March 5, 1987 ஒரு ரிப்போர்ட் அபிஷியலா வெளியிடுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்ல யூஎஃப்ஓ வந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, சும்மா இந்த மாதிரியான நாங்க ஒரு பிளேட்டை பார்த்தோம் அப்படின்னு அந்த ஜாப்பனீஸ் ஏர்லைன்ஸ் இருந்தவங்க தான் சொன்னாங்களே தவிர அது ரியலான்னு கேட்டா அதை எங்களால கிளியர் கட்டா சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுடைய ரேடார்லயும் பாத்தீங்கன்னா அது ஒரு கோஸ்ட் இமேஜ் மாதிரி தான் தெரிஞ்சு அதை நாங்க ஏர்கிராஃப்ட் வச்சு வெரிஃபை பண்ணப்ப அங்க எந்த விதமான பிளைட்டும் தெரியல. சோ எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை எங்களால கிளியர் கட்டா யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ இதுக்கு மேலே மக்கள் இதை மண்டல போட்டு குழப்பிக்கிறாம அவங்க அவங்க வேலையை பாக்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னதான் கவர்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபே இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சாலும் இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டவுட் மக்கள் மத்தியில இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த ஜாப்பனீஸ் ஏர்கிராப்ட் எந்த ஒரு பிளேனும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா எப்படி அந்த ரெண்டு பிளைட்டுக்கான அப்பியரன்ஸ் ஹெல்மெட் ஆஃப் ஏர்பேஸ்ல ரேடார்ல தெரிஞ்சிச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா தான் இது வரைக்கும் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த ரெண்டு பிளைட்டுக்கான அப்பியரன்ஸ் தெரிஞ்சனால தானே யுனைடெட் ஸ்டேட்ஸ் அனுப்பி அங்க இருக்கா அப்படின்றத செக் பண்ணவே சொன்னாங்க. சோ அப்படின்னா ஏதோ மிஸ்டீரியஸான ரெண்டு பிளைட் மேல பறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அடுத்தடுத்து எக்கச்சக்கமான கொஸ்டின் வைக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே கொஸ்டின் அண்ட் புதிரா மட்டும் தான் இதனால வரைக்கும் தொடருதே தவிர இதற்கான கிளியர் கட்டான சொல்யூஷன் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியானு. இதுக்கெல்லாம் மேல அந்த இன்சிடென்ட் பண்ண அந்த கான்வர்சேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஜாப்பனீஸ் ஏர்கிராப்டுக்கும் ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கடையில் அந்த கான்வர்சேஷன் அண்ட் ஆங்கரேஜ் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கும் ஹெல்மெட் ஆஃப் ஏர்பேஸ் கடையில் அந்த கான்வர்சேஷன் ஆடியோ ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அது ஜேர்னலிஸ்ட் மத்தியில லீக் ஆகவும் செஞ்சுச்சான். சோ இந்த ஒரு கான்வர்சேஷனை பாக்குறப்ப மக்களால இந்த ஒரு இன்சிடென்ட் பேக்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இதனால வரைக்கும் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த ஒரு ஜாப்பனீஸ் ஏர்கிராப்டுக்கு முன்னாடி ரெண்டு யூஎஃப்ஓ பிளைட் பறந்துச்சா இல்லையா அப்படின்றது ஒரு புரியாத புதிரா தான் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே வியூவர்ஸ், எனக்கு இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோல இருந்து இந்த உலகத்துல நடந்த ஒரு மிஸ்டீரியஸான இன்சிடென்ட்டை ரியலா பாத்துப்பீங்க நாங்க நம்புறோம். அப்படி உண்மையிலேயே பாத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, இல்லடா உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்து தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் போகும்போது மறக்காம மினிட் மெசேஜ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காஸ், நான் சொல்றேன் வெயிட் பண்ணலாமா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you. See you.